ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிரந்தரமாக இயற்கையான முறையில் நரமுடிய ஈஸியாக கருப்பாக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு துண்டு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி கேரட் துருவுறதில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லலாம் சேர்க்க வேணாம். இப்போ வந்து ஒரு சல்லடையால் நம்ம துருவின அந்த வாழைத்தண்டை வடிகட்டி அதோட சாரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இது உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்டு தருது. அவசியம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாழைத்தண்டு சாறு ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு இரும்பு சட்டி எடுத்துங்க, அதில் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துக்கங்க. இது வந்து நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட அவுரி இலை பொடி, அதாவது நீலி பொடின்னு சொல்லுவோம்ல, அது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நரமுடி அதிகமாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் தாராளமாக 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 ஸ்பூன் கிட்ட கரிசலாங்கண்ணி பவுடர் சேர்த்துக்கோங்க. பிருங்கராஜன் சொல்லுவோம்ல, கையாந்திரை, இந்த மாதிரி பல பேர் இருக்குது, இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் கிட்ட மருதாணி இலை பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டு சாறை இது கூட சேர்த்துக்கங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் வாழைத்தண்டு சாறு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் கிட்ட தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. உண்மையிலேயே இந்த ஹேர் டை வந்து ரொம்ப நன்மையை தரும். எப்படின்னா, உங்களுக்கு கண்ணெரிச்சல், தலை பாரம் இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹேர் டை பயன்படுத்தும் போது கண் எரிச்சல் சரியாயிரும். இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இது அப்படியே ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க, இருக்கட்டும். இரும்பு சட்டி தான் நல்லது. அடுத்த நாள் காலையில் வந்து இதை நீங்கள் ஹேர் டையாக பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு நைட்டு ஊறட்டும், மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு நைட்டு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஹேர் டையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமுடி வந்து எண்ணெய் பசை இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து இதை பயன்படுத்தும் போது நீங்கள் ஷாம்பு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இப்போது இதை உங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 3-4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வெது வெதுப்பான நீரில் நீங்கள் தலையை அலசுனீங்கன்னா போதும், உங்கள் தலைமுடி கருப்பாகும். உடனே கருப்பாகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கெமிக்கல்லாம் நிறைய பயன்படுத்தியிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண் எரிச்சல் சரியாகும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். அதே மாதிரி எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. இயற்கையான முறையில் அவசியம் இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தலைமுடிக்குன்னு கிடையாது, மீசைக்குமே நீங்கள் வந்து தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் உங்கள் மீசையிலையுமே பயன்படுத்திட்டு வர்றப்ப நிச்சயமாக அந்த மீசை முடியுமே நல்லா கருப்பாகும். இதை வந்து நீங்கள் இள வயசுலையும் பயன்படுத்தலாம், 50-60 வயசுலையும் கூட தாராளமாக பயன்படுத்தலாம். எதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வர்றப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.